ஹாய், ஹலோ, வணக்கம். இது மிஸ்ட்ரி வேர்ல்ட் சேனல். நான் உங்கள் ஸ்ரீனி. ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்த சுத்தி மரங்கள் நிறைஞ்ச ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது உங்க காலுக்கு கீழே ஒரு விஷயம் தட்டுப்படுது. என்னன்னு கீழே குனிஞ்சு இலைய விலக்கி பார்த்தா அங்க 500 வருஷம் பழமையான ஒரு புக் இருக்குது. அது மேலே இருந்த தூசியை தொடச்சிட்டு அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி நீங்கள் பூமியில் எங்கேயுமே பார்க்காத ஓவியங்களும் எழுத்துக்களும் இருந்துச்சுன்னா அதோட பேர் தான் தி வேனேஜ் மேனஸ்கிரிப்ட். என்னால் ஒரு விஷயத்தை மட்டும் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும், சத்தியமாக உங்களால் அந்த புக்கில் அப்படி என்ன தான் சொல்ல வராங்கன்னு புரிஞ்சிக்கவே முடியாது. காரணம், கடந்த 100 வருஷமாக அந்த புக்கில் எழுதப்பட்ட ரகசிய எழுத்துக்களை நிறைய கிரிப்டோகிராஃபர்ஸும் சரி ரிசர்ச்சர்ஸும் சரி புரிஞ்சிக்க ட்ரை பண்ணி தோற்று போனது தான் மிச்சம். 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புக்கை எழுதினவர் நமக்கு சொல்ல வர விஷயந்தான் என்ன, இந்த புரியாத ஓவியங்களுக்கு என்ன தான் அர்த்தம், வாங்க இந்த புக்கை நாமளும் படிக்க ட்ரை பண்ணலாம். இந்த புக்கோட மர்மத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 1912 நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். 1912 வில்ஃப்ரிட் வாயின்ஸ் அப்படிங்கிற ஆள் பழைய புக்கை சீப்பான ரேட்டுக்கு விற்கிற ஒரு டீலர்கிட்ட தான் இந்த புக்கை வாங்குறாரு. வாங்கி இந்த புக்கில் இருக்கிற விஷயங்களை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு இதை புரிஞ்சிக்க ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இவரோட பேட் லக், இந்த புக்கில் இருக்க விஷயங்களை படிக்கிற முயற்சியில் இருக்கும்போதே 1930 இறந்தும் போகிறாரு. இவர் இறந்து கொஞ்சம் வருஷம் கழித்து இவரோட மனைவி அமெரிக்காவில் இருக்கிற ஏல் யூனிவர்சிட்டி லைப்ரரிக்கு இதை டொனேட் பண்ணுறாங்க. இதனால தான் அந்த புக்குக்கு வாயின்ஸ் மேனஸ்கிரிப்ட்னு பேர் உருவாகுது. பல வருஷமாக இந்த புக்கோட பேரை கூட யாராலையும் டீகோட் பண்ண முடியல. கடைசியாக இந்த புக்கை டொனேட் பண்ண வாயின்ஸோட பேரை தான் இந்த புக்குக்கு வைக்கிறாங்க. ஓகே, இப்போ புக்கில் இருக்கிற சில பேஜஸை புரட்டி பார்க்கலாம். புக்கில் எழுதப்பட்ட இந்த எழுத்துக்களை புரிஞ்சிக்க முடியலைனாலும் ஓரளவுக்கு புக்கில் வரையப்பட்ட பெயிண்டிங்ஸை ஆராய்ச்சியாளர்களால் புரிஞ்சிக்க முடியுது. அதை வச்சு இந்த புக்கில் ஹெர்பல் ஆஸ்ட்ரானாமிக்கல், பயாலஜிக்கல், காஸ்மாலஜிக்கல் அண்ட் மெடிக்கல் ரெசிபிஸை பற்றி தான் எழுதப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இன்னைக்கு உலகமே நான் இப்போ சொன்ன இந்த 6 துறைகள், அதாவது தாவரவியல், வானவியல், அண்டவியல், மருத்துவம், உடலியல், உணவு, இதனால தான் ஓடிட்டு இருக்கு. அப்போது மனித வாழ்வுக்கு உபயோகப்படுற குறிப்புகள் தான் இந்த புக்கில் இருக்குன்னா அதை ஏன் இந்த மாதிரி புரியாத ரகசிய மொழியில் எழுதி வைக்கணும்? இந்த கேள்விக்கு விடையாக ஆராய்ச்சியாளர்களும் மக்களும் 3 தியரிஸை முன்வைக்கிறாங்க. இந்த தியரிஸை நம்மளால் மறுக்கவும் முடியல, கம்ப்ளீட்டாக ஏற்றுக்கவும் முடியல. அப்படி இந்த தியரிஸ் என்ன சொல்லுதுன்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல் தியரி என்னென்னா, கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி இப்போது ஆப்கானிஸ்தான் பக்கத்தில் இருக்க உஜ்பெகிஸ்தானில் பிர்க் அமருதீன் ஒருத்தர் வாழ்ந்து வந்திருக்கார். அவர் பல நாடுகளுக்கு போய் அங்கே பொருட்களை வாங்குறதும் விற்கிறதுமா இவர் வேலையாக வச்சிருந்திருக்காரு. அப்படி இவர் பல நாடுகளுக்கு போய் பொருட்களை வணிகம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற கலைகள், மருத்துவம், உணவு முறை, மொழின்னு எல்லாத்தையும் கற்று தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி இவர் கற்றுக்கிட்ட எல்லா விஷயங்களையும் தனக்கு தெரிஞ்ச எல்லா மொழிகளையும் ஒன்று சேர்த்து ஒரு புது மொழியில் ஒரு புத்தகத்தில் குறிப்புகளாக எழுத ஆரம்பிக்கிறாரு. நான் முன்னாடியே சொன்ன மனிதர்களுக்கு தேவையான 6 துறைகளான தாவரவியல், வானவியல், அண்ட மருத்துவம், உடலியல், உணவு, இதை பற்றின குறிப்புகள் எல்லாத்தையும் இந்த ஒரு புக்கில் எழுதி முடிக்கிறாரு. இவர் இந்த மாதிரி மற்றவங்களுக்கு புரியாத மாதிரி இந்த புக்கில் எழுத காரணம், இந்த 6 துறைகளையும் தன்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் மிகப்பெரிய ஆட்களாக இருக்கணும்னு இவர் நினச்சாரு. அப்படி இந்த 6 துறைகளில் இவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க மிகப்பெரிய ஆட்களாக இருந்தால் உலகத்தையே ரூல் பண்ணுறது இவரோட குடும்பமாக தான் இருக்கும். இந்த புக்கை யாராலையும் அக்சஸ் பண்ண முடியல, அவரோட குடும்ப மெம்பர்ஸை தவிர. இது ஒரு குடும்ப புத்தகமாக இருக்கணும்னு அவர் இந்த புக்கை உருவாக்குனதா ஒரு தியரி சொல்லுது. பட் இந்த புக்கை கரண்ட் டேஸில் கார்பன் டேட்டிங் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த புத்தகம் 500 வருஷம் முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு டெஸ்ட் ரிசல்ட் சொல்லுது. ஆனால் பிர்க் அமருதீன் அந்த புத்தகத்தை 1000 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டதாக சொல்லியிருக்காரு. இங்கேயே இந்த தியரிக்கான பாசிபிலிட்டிஸ் சந்தேகத்துக்கு உள்ளாக்குது. இப்போது 2வது தியரியை பற்றி பார்ப்போம். மொழி அப்படின்னு இருந்தால் அது எத்தனை வகையான மொழியில் இருந்து உருவாக்கப்பட்டிருந்தாலும் ஆரிஜினேட்டாக இருந்தாலும் இப்போ பூமியில் அவைலபிளாக இருக்கிற மொழியோட கொஞ்சமாவது ஒத்து போகணும். அட்லீஸ்ட் ஒரு எழுத்தாவது மேட்ச் ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு, இங்கிலீஷில் கேட்டமரான் அப்படின்ற வார்த்தைக்கு தமிழில் கட்டுமரம்னு தான் அர்த்தம். இதிலிருந்து நமக்கு புரியுறது கட்டுமரம்னு சொல்கிறது தான் இங்கிலீஷில் கேட்டமரான்னு சொல்லப்படுது.
ஆனால் இந்த புக்கில் இருக்கிற வார்த்தைகள் மட்டும் இல்லை, ஒரு எழுத்து கூட இப்போ பூமியில் அவைலபிளாக இருக்கிற எந்த ஒரு லாங்குவேஜோடையும் ஒத்து போகலை. இதனால் இந்த செகண்ட் தியரியை நம்புகிற மக்கள் இது இந்த பூமியை சேர்ந்த புத்தகமாக கண்டிப்பாக இருக்க முடியாதுன்னு ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. ஆனால் இதுவும் ஏதோ ஒரு வகையில் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற இந்த புத்தகத்தோட ஓவியங்களை நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான ஓவியங்களை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததுண்டா கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த பெயிண்டிங்ஸ்லாம் என்ன தான் சொல்ல வருதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இதனால தான் இந்த புத்தகம் பூமியை சேர்ந்தது இல்லை, பூமியை சேராத ஏதோ ஒரு அப்பாற்பட்ட சக்தியால் தான் இந்த புத்தகம் உருவாக்கப்பட்டிருக்குன்னு ரெண்டாவது தியரியை நம்புறவங்க சொல்கிறாங்க. மூணாவது தியரி என்னன்னா, மூணாவது ஒரு தியரியே கிடையாது. எஸ், இந்த தியரி எல்லாம் பொய். யாரோ ஒருத்தவங்க வேணும்னே இல்லாத வார்த்தைகளை குருட்டுத்தனமாக எடுத்து சம்பந்தமே இல்லாத பெயிண்டிங்ஸை வரைஞ்சி வச்சு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு ஒரு தரப்பு மக்கள் சொல்கிறாங்க. இவங்க இப்படி சொல்ல காரணம், மொழி அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு துவக்கம்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும், ஆரிஜினேஷன் பாயிண்ட்னு ஒன்று இருந்திருக்கும். அப்படி இருந்தால் 100 வருஷமாக ஆராய்ச்சி பண்ண ரிசர்ச்சஸ் எப்போவோ டீகோட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அதனால் இது ஒரு ஃபேக்கான புக்குன்னு இவங்க சொல்கிறாங்க. பட் எனக்கு என்னவோ 500 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கின இந்த புத்தகம் வெட்டித்தனமாக டைம் பாஸ்க்காக யாரோ ஒருத்தனால் எழுதி வச்சதுன்னு தோணலை. ஏதோ ஒரு விஷயத்தை இந்த புத்தகம் தனக்குள்ளே மறைச்சி வச்சிருக்குன்னு தான் தோணுது. இதே மாதிரி யோசித்த சில துருக்கி கிரிப்டோகிராஃபர்ஸ் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்க ஒரு சில வார்த்தைகள் பண்டைய துருக்கி எழுத்து வடிவத்தோடு 20% ஒத்து போகிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த புக்கில் இருக்க ஒரு பர்டிகுலர் பேஜை மட்டும் இவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. அந்த பேஜில் சூரியனை சுற்றி 12 கட்டங்கள் வட்ட வடிவத்தில் வரையப்பட்டிருந்துச்சு. அந்த 12 கட்டங்களும் 12 மாதத்தை தான் குறிக்குதுன்னு ஒரு யூகத்தில் துருக்கி மொழியில் 12 மாதத்துக்கான பெயர்களை இந்த 12 கட்டத்தில் இருக்க எழுத்துக்களோடு மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி புத்தகத்தில் இருக்க இந்த எழுத்துக்களுக்கு இந்த ஓசை தான் வரும்னு ஒரு அல்காரிதம் உருவாக்குறாங்க. பட் இதை வச்சு இந்த மேனுஸ்கிரிப்டை படிக்க முயற்சிக்கும் போது எந்த ஒரு சென்டென்ஸும் இவங்களால் முழுசாக புரிஞ்சிக்க முடியலை. இவங்களோட முயற்சியும் தோல்வியில் தான் முடியுது. மறுபடியும் இந்த புத்தகத்தில் இருக்க எழுத்துக்களும் சரி, பெயிண்டிங்ஸும் சரி, பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத உணர்வு நமக்கு கொடுக்க தான் செய்யுது. நாம் வாழுற இதே பூமியில் ஒரு மர்மமான புத்தகமும் 500 வருஷமாக இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்பினேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.